இப்ப நாங்க இங்க பேச போற சப்ஜெக்ட் எந்த உறவு அதிக மகிழ்ச்சியையும் பெருமையையும் அளிக்கிறது. தாய் உறவு, தந்தை உறவு, மனைவி உறவு, கணவன் உறவு, மகள் உறவு, மகன் உறவு, சகோதரி உறவு, சகோதரன் உறவு, இப்படி எட்டு வகையான உறவுகளை பற்றி இங்கே பேச இருக்கிறார்கள். ஆனா எல்லா உறவுகளுமே தொந்தரவு தான், உபதிரவம் தான், அவஸ்தை தான், ப்ராப்ளம் தான் கொடுப்பாங்க என்று பேச மூவர் வந்திருக்கிறார்கள். காலையில் தினமும் கண் வீத்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. காலையில் தினமும் கண் வீத்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இப்போ தெரியுதா சார் நான் யார பத்தி பேச வந்திருக்கேன்னு? திருக்குறள்ல எல்லா உறவும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அட்வைஸ் கொடுத்திருக்காங்கல்ல, ஆனா ஒரு அம்மாக்கு மட்டும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அட்வைஸ் கொடுத்திருக்காங்களா? அதுதாங்க சார் ஒரு அம்மா. இங்க எல்லாருக்கும் பிறந்த நாள், பிறந்த தேதி, பிறந்த வருடம்னு வேற வேற இருக்கலாம், ஆனா எல்லாருக்கும் பிறந்த இடம் தாயும் கர்ப்பப்பை தானே. சார் இப்ப உங்களுக்கு கண் இல்லனா நீங்க மகிழ்ச்சியா கேட்பீங்களா? இல்ல மகிழ்ச்சியாக மாட்டேன். அது போலதாங்க ஒரு தாய், தாய் இல்லாம யாருமே மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது. நம்ம எந்த ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் தாயோட மடியில ஒரு 5 நிமிஷம் படுத்தா போதுங்க, அதுல கிடைக்கிற மகிழ்ச்சி சந்தோஷம் எங்கேயும் கிடைக்காது. நீங்க ஒரு மெழுகு பாத்துறீங்களா? மெழுகுவத்தி பாத்துருக்கேன். அது எப்படி இருக்குங்க? மெழுகுவர்த்தி நீட்டமா இருக்கும். நீட்டமா இருக்கும், கட்டியா இருக்கும்ல? கட்டியா இருக்கும். அதே போலதாங்க ஒரு அம்மாவோட உருவம் ஒரு மெழுகு மாதிரி. அங்க நம்ம கண்டிக்கும் போது கடினமாக இருக்கலாம், ஆனால் கனிவு தன்னைத்தானே உருக்கி ஒளி தரும் தீபம். சப்போஸ் நீங்க உங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு நீங்க உங்க வைஃப் கூட தனியா போறீங்க. நீங்க ரொம்ப காலமா உங்க அம்மா கிட்ட பேசல, அந்த நேரம் பார்த்து நீங்க உங்க பிசினஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க, அத பார்த்து உங்க அம்மா பொறாம படுவாங்களா? இல்லங்க, இல்ல. அத பார்த்து உங்களோட அம்மா சந்தோஷத்தா படுவாங்க. மத்த ரிலேஷன்ஸ் வேணா உங்களை பார்த்து பொறாமையோ கோமோ படலாம், ஆனா தம் பிள்ளை முன்னுக்கு வரான்னு தெரிஞ்சதும் சந்தோஷப்படுற ஒரே ஜீவன் தாயா தான் இருக்க முடியுங்க. இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தை இருக்காங்க. அந்த குடும்பத்துல அந்த அப்பா செத்து போயிட்டாங்க, அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? குழந்தைகளை எல்லாம் பாதுகாத்து வளர்ப்பாங்க. தற்கொலையும் பண்ணிக்க மாட்டாங்க, வேற கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா சின்ன வயசானா சரி பெரிய வயசானா சரி அந்த குழந்தைக்காகவே அவங்க லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்கல்ல. ஆனா இதே அந்த அம்மா செத்து போயிட்டாங்கன்னா அந்த அப்பா என்ன பண்ணுவாங்க? சின்ன வயசானா சரி பெரிய வயசானா சரி வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்படியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு வரப்போற மனைவி அந்த குழந்தைக்கு சித்தி தான் ஆக முடியும் சார், தாய் ஆக முடியாது. இந்த உலகத்துல எல்லா உருவும் இன்னொரு வாட்டி கிடைக்கலாம், ரெண்டு அக்கா கிடைக்கலாம், ரெண்டு அண்ணன் கிடைக்கலாம், ஆனா ஒரு தாய் மட்டும் ஒரே ஒரு வாட்டி தான் கிடைக்குங்க. தகப்பனும் ஒண்ணுதான்மா கிடைக்க முடியும், இங்க வந்து எவ்வளவு நாளா இருக்கு? இங்க வந்து நான் எனக்கு 11 இயர்ஸ் ஆகுது. 11 இயர்ஸா குவைத்தில் இருக்க. இந்த அழகா தமிழ் பேசுற, நான் உனக்கு வாழ்த்து சொல்லுவதா அல்லது தமிழுக்கு வாழ்த்து சொல்லுவதா என்று எனக்கு தெரியல. மண்ணில் என்ன தோன்றும் மழை இல்லாத போதும், மனிதனா மிருகமா தாய் இல்லாமல் ஏது? இங்க தாய் என்பது ரத்தம், சதை, உணர்வுகள், நரம்புகள் மட்டும் இல்லைங்க, மனதை அறிவை புகட்டும் ஆசான். இன்னொரு ஒரு ஜென்மம் எடுத்தாலும் நம்ம தாயோட பெருமையை சொல்லி மாளாது. இப்ப கூட இந்த அரட்டை அரங்கம் செலெக்ஷன் நடக்கும் போது எங்க வீட்டுல ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நான் உனக்கு எவ்வளவு அன்பு பாசத்தை காட்டினாலும் நீ வேற ஒரு வீட்டுக்கு போறவ தானே, நீ எனக்கு என்னதான் செய்ய முடியும்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், அம்மா நீங்க சொல்றது சரிதான், நீங்க எனக்கு எவ்வளவு பாசத்தும் அன்பு காட்டினாலும் அதுக்கு ரிட்டர்ன் எதுவுமே கொடுக்க முடியாது. ஆனா நான் ஆண்டவ கிட்ட ஒன்னே ஒண்ணு வேண்டிக்கிறேன், அடுத்த ஜென்மம் ஒன்னு இருந்தா நீங்க வந்து எனக்கு பொண்ணா நான் வந்து உங்களுக்கு தாய பொறுக்கணும். அப்போ இப்ப நீங்க காட்டுற அன்பை விட நான் ஜாஸ்தியாவே காட்டுறேன்னா சொன்னேன். இஃப் யுவர் மதர் இஸ் ஸ்டில் அலைவ் நெவர் ஃபர்கெட் டு லவ் ஹர், அண்ட் இஃப் ஷீ இஸ் நாட் ரிமெம்பர் ஹர் லவ் அண்ட் பாஸ் இட் ஆன். நன்றி.
ஆங்கிலம் தெரியாதவர்களுக்கு சொல்றேன், உங்க அம்மா வந்து உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்கள லவ் பண்ண மறக்காதீங்க. ஒருவேளை உங்க அம்மா உயிரோட இல்லைன்னா அவங்க பண்ணின லவ்வை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றேன்.